ஹாய் விவே எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதிராக பத்தனை வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சற்று முன் வெளியான முக்கிய தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அடிப்பூ சேனலில் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையை கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க போகலாம் தமிழகத்தில் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்தாலும் பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் இல்லை என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அனைத்து அரசு பேருந்துகளிலும் திருவள்ளுவர் படம் திருக்குறள் அந்த திருக்குறளுக்கான விளக்க உரையையும் பயணிகள் பார்வையில் தென்படும் வகையில் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் இதுவரை கொரோனா நிவாரண நிதியாக முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் கிடைத்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த கொரோனா நிவாரண நிதியில் தமிழகத்தில் இரண்டாவது அலையை எதிர்கொள்ள கொரோனா நிவாரண நிதியிலிருந்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் அறிவித்துள்ளார் மேலும் திரவ ஆக்ஸிஜன் வாங்க முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுக்கு நூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் நாடுகளில் நடக்க இருப்பது உறுதியாகியுள்ளது மேலும் அக்டோபர் பதினாலாம் தேதி தொடங்கும் டி டுவெண்டி உலக கோப்பை நவம்பர் பதினான்காம் தேதி வரை நடைபெறும் என ஐசிசி இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தனியார் பள்ளி ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் காக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் புய்யாமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் தனியார் பள்ளி ஆசிரியர்களின் நிலை வேதனை அளிப்பதாக உள்ளது அவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தி என்ன உதவி செய்ய முடியுமோ அது அவர்களுக்கு செய்யப்படும் என்றும் கூறினார் ஒரு வருடத்திற்கு தினமும் மூன்று ஜிபி டேட்டா என்ற புதிய திட்டத்தை ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனமானது வெளியிட்டுள்ளது அதன்படி ரூபாய் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ப்ரீபெய்டு திட்டம் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் செல்லுபடியாகும் வேறு எந்த திட்டமும் இப்படி ஒரு டேட்டா நன்மைகளுடன் வரவில்லை ஏர்டெல் மற்றும் வோடபோன் ஐடியா பயனாளர்களுக்கு மூன்று ஜிபி டேட்டா திட்டங்கள் எண்பத்தி நான்கு நாட்கள் வரை மட்டுமே இதுவரை கிடைத்து வருகிறது நடிகர் அர்ஜுன் நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தனது கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் அப்போது முதல்வருடன் அர்ஜுன் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் வருடம் கல்வியாண்டில் ஆன்லைன் வகுப்பில் மாணவர்கள் கலந்து கொள்வதற்காக கடந்த ஆண்டு கட்டணப்பாகையை செலுத்தும்படி பெற்றோரை வற்புறுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் தென்காசி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களும் கூட தெரிந்துலாம் நீங்கள் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் கூடவே பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே விவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்